Hi friends, welcome to Dream Home Tamil. நம்ம ஷோல இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற வீட்டுக்கு ஒரு அழகான போர்டிகோ, ஒரு ஹால், ஒரு காம்பாக்ட் கிச்சன், கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுமே வச்சிருக்காங்க. பிளஸ் நமக்கு அவுட் சைடில் இந்த வீட்டோட செட் பேக் ஏரியாவில் சின்னதாக அழகாக ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஏ டு சி டீடைல்ஸ்க்கு நம்ம ஷோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஷோக்கில் போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனில் இருந்து ஒரு பஸ் டீடைல்ஸ் ஏ டு ஜெட் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். ரெண்டே முக்கால் சென்டரில் 920 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வடக்கு பார்த்த இடம், வடக்கு பார்த்த வாசல் வச்ச வீடு இது. இந்த வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால், வீட்டுக்கு முன்னாடி 30 அடிக்கு ரோடு. வீட்டோட டைமென்ஷன் 23x38. இந்த வீட்டோட எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்க பெயிண்டிங்ஸ் நல்லா கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடு வால் ஃபுல்லாக டார்க் ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கிரே, ஆரஞ்ச் அண்ட் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேசிங். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 அடிக்கு இடம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு 2 மெட்டல் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. ஒரு டோர் வந்துட்டு நமக்கு கார் பார்க்கிங்க்கும், இன்னொரு டோர் நமக்கு இந்த வீட்டோட செட்பேக் ஏரியாவில் உள்ள கார்டன் ஏரியா என்ட்ரிக்கும் வச்சுருக்காங்க. ரெண்டு கீட்டுமே நமக்கு ஒரே கலரில் ஒரே டிசைனில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் கார் பார்க்கிங், சைஸ் 12x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் நமக்கு இந்த வீட்டுக்கு வெளியே லெஃப்ட் சைடில் வந்துடுது. அண்ட் அது கீழே நமக்கு காமன் பாத்ரூமும் வச்சுருக்காங்க. ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சப் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு நல்ல ஆழமாக 600 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. நமக்கு தண்ணி வந்துட்டு 200 அடியிலே வந்திருக்குது. வீட்டோட ரைட் சைடில் நமக்கு 4 அடிக்கு செட்பேக் ஏரியா விட்டு அதில் அழகாக ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லாம் வச்சு கார்டன் ஏரியா மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அதே இடத்துல நமக்கு வாஷ் பேஷன் ப்ளஸ் 2 வாட்டர் டேப் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல தண்ணி எப்போனாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் அழகாக டிசைன் பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் வச்சு டைல்ஸில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் லிவிங் ஹால், சைஸ் 10x14. ஹாலோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஸ் ஃபினிஷ்ட் ரெக்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் நமக்கு 2 லேயர் கொண்ட வால் செல்ஃப் வச்சுருக்காங்க.
பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் இந்த வீட்டோட கிச்சன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட வால் டைல்ஸ் நமக்கு ஒயிட் அண்ட் சாக்லேட் கலரில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோ வச்சுருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்கோட எல் ஷேப்பில் இந்த கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டோரேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரெண்டு வால் செல்ஃப் ப்ளஸ் மேலே நமக்கு கான்கிரீட் போட்ட ஸ்லாப் வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூமுக்கு உட்டனில் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. பதினொன்றுக்கு 16 சைஸில் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு 3-door டைப்பில் ஒரு விண்டோவும் 2-door டைப்பில் ஒரு விண்டோ, மொத்தம் 2 விண்டோஸ் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு லைட் கிரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்காக 4 layer கொண்ட ஒரு வால் செல்ஃப் ப்ளஸ் 2 layer கொண்ட இன்னொரு வால் செல்ஃப் வச்சுருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி பிளாஸ்டிக்கில் செஞ்ச வெயிட்லெஸ் டோர் போட்டிருக்காங்க. நாலுக்கு 5 சைஸில் இந்த அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகாக லீஃப் டிசைன் போட்டு வால் டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்து இதுக்கு ஷவர், வாஷ் பேசன் இந்த மாதிரி நிறைய அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது கிட்ஸ் பெட்ரூம், சைஸ் 10x11. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட லெஃப்ட் சைடு கார்னரில் 4 layer கொண்ட பெரிய வால் செல்ஃப் ப்ளஸ் கான்கிரீட் போட்ட ஸ்லாப் வச்சுருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கூட நமக்கு 4x5 சைஸ்லேயே கொடுத்து அதே மாதிரி அதே டிசைனில் நமக்கு வெஸ்டர்ன் மாடல்லே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் விண்டோவோட இந்த கிட்ஸ் பெட்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்குது.
இது அவுட் சைடுல அமைஞ்சிருக்கிற காமன் பாத்ரூம் சைஸ் 6x4 இந்த வீட்ல இருக்கிற மூணு பாத்ரூமுக்குமே சேம் டிசைன்ல வால் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி அப்படின்னு இது ஒரு பட்டிக்காடு வில்லேஜ் அப்படின்னு நினைக்க வேணாம் இது வந்து இது ஒரு பாப் சிட்டின்னு சொல்லலாம் இந்த வீட்டோட டெரஸ் நமக்கு நல்லா பெருசாகவே இருக்குது இது பாப்பம்பட்டிலேருந்து போகிற பஸ் உக்கடம் டவுன் ஹால் அரசு மருத்துவமனை ராமநாதபுரம் சிங்கானலூர் இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கெலாம் போகிற பஸ்ஸு ஸோ பாப்பம்பட்டியில் இப்போ புதுசாக சிக்னல் கூட வச்சுருக்காங்க ஸோ நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது கோயம்புத்தூர் டு பாப்பம்பட்டி மெயின் ரோடு ஸோ இன்னொரு பஸ் வருது இந்த பஸ் கூட உக்கடம் தான் போகுது உக்கடத்துக்கு போகிற பஸ் எல்லாமே ஒரு 50-60 ஸ்டாப் நின்று தான் போவோம் அந்த 50-60 ஸ்டாப்புமே மெயின் ஸ்டாப் தான் நமக்கு அகைன் ஒரு ப்ரைவேட் பஸ் போகுது இந்த பஸ் எங்கே போகுதுன்ட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பஸ்ஸெல்லாம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணி எடுக்கல நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் நான் இந்த ரோட்லேயே நின்றுருப்பேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பஸ்ஸு போயிடுச்சு நான் அதை தான் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்காக நான் வெயிட் பண்ணவே இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டியில் ஃபேமஸான அரச மர விநாயகர் கோவில் இங்கே இருக்குது ஸோ நிறைய பேர் பாப்பம்பட்டினோடனே ஏதோ ஒரு பட்டிக்காடு ஏதோ ஒரு கிராமம் அப்படின்னு நினச்சிட்டிங்க பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்டில் கால் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இது அதே லொக்கேஷனில் நான் வந்துட்டு ஒரு 7:30 அந்த 4 Corner ஜங்ஷன்லேருந்து எடுத்த வீடியோ ஸோ அந்த 4 Corner ஜங்ஷன்லேருந்து திருச்சி ரோட் 7 கிலோமீட்டர் பல்லடம் 22 கிலோமீட்டர்ஸ் பொள்ளாச்சி ரோட் 19 கிலோமீட்டர்ஸ் ஸோ நைட்டு இந்த பாப்பம்பட்டி 4 Corner ஜங்ஷன் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண அந்த 2BHK வீடு இந்த 4 Corner ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பார்க்குற இந்த ரோடு இது வந்துட்டு ஒரு ஹைவே பல்லடம் டு செட்டிப்பாளையம் ஹைவே இது ஸோ போத்தனூரில் பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா இங்கெல்லாம் சென்ட் வேல்யூவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த இடத்துல ஒரு பஸ் போகிறத நீங்கள் பார்க்கலாம் பாப்பம்பட்டியிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த போத்தனூரில் வர்ற பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூரில் பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அங்கே பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு சென்ட் வேல்யூவே 10 லட்சத்துக்கு மேலே போயிடும் ஸோ இப்போமே நீங்கள் இந்த பக்கம் வீடு வாங்கி போகிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் டெரஸோட ரைட் சைடு கார்னரில் நல்ல தண்ணி ப்ளஸ் சப்பு தண்ணி ரெண்டுக்குமே தனித்தனியாக ஓட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்கிறதுனால நமக்கு நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண அழகான இந்த 2BHK வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்